இயக்குனர் நெல்சனோட சினிமா கேரியரை வந்து கிமு கிபி மாதிரி பிமு பிபின்னு பிரிக்கலாம். அதாவது பீஸ்டுக்கு முன் பீஸ்டுக்கு பின் அப்படின்னு. ஏன்னா பீஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் இந்த மீடியாவும் சோசியல் மீடியாவும் ரசிகர்களும் நெல்சனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. நெல்சன் எது பேசினாலும் அது வந்து பாசிட்டிவாக ரொம்ப மோட்டிவேஷனாக அவருடைய ஸ்பீச் வந்து வைரலாகிச்சு, வைரல் ஆக்கப்பட்டுச்சு. ஆனால் பீஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தின் தோல்விக்கு அப்புறம் நெல்சனை வந்து பயங்கரமாக வச்சு செய்ய ஆரம்பித்தாங்க. எதுக்கெடுத்தாலும் நெல்சனை பற்றின ஒரு மீமை போட்டு நெல்சனை வந்து பயங்கரமாக கலாய்ச்சும். ஏன், அவர் மனம் வருந்துற மாதிரியான பல விஷயங்களை பண்ணிட்டாங்க. அண்மையில் கூட ஆனந்த விகடன் விருது விளங்கும் நிலா நிகழ்ச்சியில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கிடைச்ச வரவேற்பும் ஆரவாரமும் நெல்சனுக்கு கிடைக்கவே இல்லை. உதாரணத்துக்கு லோகேஷ் கனகராஜ் கார்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபர்ஸும் பவுன்சர்ஸும் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜை அந்த அரங்குக்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. அது மாதிரி தான் மற்ற இயக்குனர்களையும் பண்ணாங்க. ஆனால் நெல்சன் வரும்போது அவரை யாரும் பெருசாக கண்டுக்கவில்லை. அவர் பாட்டுக்கும் தன்னுடைய நண்பரும் நடிகருமான ரெட்டின் கிங்ஸோட கேஷுவல் நடந்து வந்தார். ஸோ இந்த வீடியோ வந்து பயங்கர வைரலாச்சு. ஸோ இதை பார்த்த எல்லாருமே நெல்சனுக்காக ரொம்பவே வந்து பரிதாபப்பட்டாங்க. ஆனா இதே நெல்சன் சொன்ன ஒரு வீடியோ இப்போ வந்து பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சினிமால எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது தான் சினிமா எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். சினிமாங்கிறது மியூசிக்கல் சேர் மாதிரி, இன்னைக்கு நான் நல்ல படம் எடுத்தா அந்த சேர்ல நான் உட்காருவேன், அப்படி எடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு பதிலாக வேற ஒருத்தர் இருப்பாரு. ஸோ மறுபடியும் நான் உழைச்சி ஒரு படம் பண்ணி அந்த படம் ஹிட் ஆகிச்சுன்னா மறுபடியும் நான் அந்த சேர்ல உட்காரலாம். ஸோ இது மாதிரி அப்படியே ரொட்டேஷன் ஓடிட்டே இருக்கும். இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா நடிகர்களுக்கும் எல்லா சினிமா பிரபலங்களுக்கும் பொருந்தும். அன்னைய தேதிக்கு நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு நெல்சன் அவர்கள் ஒரு பேட்டியை வந்து கொடுத்துருந்தாரு. சில வருடங்களுக்கு முன்னாடியே, அதாவது கோலமாக கோக்கிலா டாக்டர் படங்களில் வந்து அவர் வெற்றியை கொடுத்து பீக்கில் இருந்தபோதே. ஸோ அந்த வீடியோ அப்போ பொருந்துச்சோ இல்லையோ இப்போ 100% பொருந்துது. இன்றைக்கு வேணால் நெல்சன் அந்த சேரில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஜெயிலர் படத்துக்கு அப்புறம் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக அந்த சேரில் நெல்சன் உட்காருவார். இன்றைக்கி நெல்சனை அவமதித்த பல பேர் வந்து நெல்சனை வந்து பாராட்டுவாங்க அப்படின்னு தான் அவருடைய ரசிகர்கள்லாம் சோசியல் மீடியா சொல்லிட்டுருக்காங்க. ஸோ நெல்சனோட இந்த ஸ்பீச்சும் ஜெயிலர் படம் எந்த அளவுக்கு ஹிட் ஆகும், ஹிட் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள்.